தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரா பெண் ஒருவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறதுனால இப்பவே சத்தியமூர்த்தி பவன்ல கச்சேரி களை கட்ட தொடங்கியிருக்கு. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் உட்கட்சி தேர்தல் ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து நடைபெற இருக்கு. இதனிடையே தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் விவகாரத்தில் சோனியா மற்றும் ராகுலிடம் மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கிறதுனால இன்னும் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படல. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற கே எஸ் அழகிரி தனது பதவிக்காலத்தை முழுமையா நிறைவு பண்ணியிருக்காரு. இருப்பினும் அவரை உடனடியாக மாற்ற விரும்பாத கட்சி மேலிடம் அழகிரிக்கு பதவி நீட்டிப்பு பண்ணியிருந்துச்சு. இதனிடையே இன்னும் 2 ஆண்டுகளில் நாடாளுமன்ற பொது தேர்தல் வர இருக்கிறதுனால காங்கிரஸ் தமிழகத்தில் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் அந்த கட்சியுடைய மேலிடத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவரை இப்போதே கொண்டு வந்தாதான் அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்குவதற்கு சரியா இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. கார்த்திக் சிதம்பரம், மாணிக்கம் தாகூர், மீண்டும் திருநாவுக்கரசர் எம்பி ஆகியோர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்காக காய் நகர்த்தி வந்த நிலையில அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்காரு காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி. தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு பெண் ஒருவரை தலைவராக கொண்டு வரக்கூடிய திட்டத்தில் இருக்கிற டெல்லி மேலிடம் அது தொடர்பான பெயர் பரிசீலனைகளை கூட தொடங்கிட்டாங்களாம். தமிழக பாஜகவுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருந்தது மாதிரியே தமிழக காங்கிரஸுக்கு விஜயதாரணியோ அல்லது ஜோதிமணி எம்பியோ தலைவராக வரக்கூடும் அப்படின்னு கதர்ச்சட்டையினர் மத்தியில கிசுகிசுக்கப்படுது. விஜயதாரணியை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் துணிச்சலாக அரசியல் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுனால சோனியாவின் சாய்ஸாக அவங்க இருக்கிறாங்க. இதனிடையே விஜயதாரணிக்கு எதிரான புகார்களை ஒரு தரப்பினர் டெல்லிக்கு பறக்க விடுறதுனால அது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியுது. இதே மாதிரி அடிமட்டத்திலிருந்து படிப்படியாக உயரத்துக்கு வந்தவங்க ஜோதிமணி எம்பி, கை சுத்தமானவங்க, யாரிடமும் நய பைசா எதிர்பார்க்காதவங்க, மொத்தத்தில் நேர்மையான அரசியலை நெஞ்சில் நிறுத்தி இயங்கிட்டு இருக்கிறவங்க. இப்படி 2 பேருமே பல்வேறு நிறைகளை கொண்டிருந்தாலும் அவர்களையும் கடந்து இன்னும் ஒரு சில பெண் பிரமுகர்களும் காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியை குறிவைத்து காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இப்போதே சத்தியமூர்த்தி பவன்ல கச்சேரி களை கட்ட தொடங்கி இருக்கு. சோனியா, ராகுல் மற்றும் மூத்த காங்கிரஸ் தலைவர்களிடையே கே எஸ் அழகிரியின் செயல்பாடுகள் பாராட்ட பெற்றிருக்கிறதும் இங்கு கவனிக்கத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற பெருவாரியான வெற்றியால கே எஸ் அழகிரி மீது கட்சி தலைமை வைத்த நம்பிக்கை குறையவே இல்லையாம். இருப்பினும் கே எஸ் அழகிரியின் வயது, பாஜக அண்ணாமலையுடைய தடாலடி அரசியல் உள்ளிட்ட சில காரணங்களால தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் விரைவில் நியமிக்கப்படலாம் அப்படின்னு தெரியுது.